வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவையில் அதிகரித்து வரும் கொலை கொள்ளை குற்ற சம்பவங்கள், துரித நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நாராயணசாமி ஆலோசனை. 10ஆம் வகுப்பு தனி தேர்வலர்களுக்கு மீண்டும் துணை தேர்வு, தமிழக முதல்வருக்கு முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம். தீபாவளியை முன்னிட்டு மாட்டு சாணத்தில் அகல் விளக்கு, சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் புது முயற்சி. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு 9 மாத நிலுவை ஊதியம், முதலமைச்சர் நாராயணசாமி ஒப்புதல். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் கொலை கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நாராயணசாமி ஆலோசனை நடத்தினார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கேடு அடைந்துள்ளதை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நாராயணசாமி ஆலோசனை கூட்டம் நடத்த உத்தரவிட்டார். இதன்படி கோரிமேடு சமுதாய நலக்கூடத்தில் காலை காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா, கூடுதல் டிஜிபி ஆனந்த மோகன், ஐஜி சுரேந்திர சிங், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பதிஷா, கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ரவுடிகளின் அட்டூழியத்தை ஒழிப்பது தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. சிறையில் செல்போன் நடமாட்டத்தை குறைப்பது, செயின் பறிப்பு சம்பவத்தை தடுத்து நிறுத்த கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பத்தாம் வகுப்பு தனி தேர்வலர்களுக்கு மீண்டும் துணை தேர்வு வைக்க தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கொரோனா நோய் தொற்று புதுச்சேரியில் குறைந்து வருகிறது என்றும், குணமடைந்து செல்வோர் 94% உள்ளனர் என்று தெரிவித்தார். திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் கூட்டம் அதிக அளவு கூட்டப்படுகின்றது, இது ஆபத்தானது. வெளிநாடுகளில் தற்போது 2வது முறையாக கொரோனா தாக்கம் அதிகரித்து வருகிறது. மக்கள் தீபாவளி காலங்களில் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டும். தனியார் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் பல கட்டமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். துணைநிலை ஆளுநர் அதன் கோப்பை திருப்பி அனுப்பியுள்ளார். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை தடுத்து நிறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர்களை அலைக்கழிப்பது தேவையில்லை. தலைமை செயலரை அழைத்து 6 மாத சம்பளம் வழங்க கையெழுத்திட்டு துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துக்குள் வாடகை வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு மாநிலங்களில் வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வரி விலக்கு வந்தால்தான் அவர்கள் வாகனத்தை ஓட்ட முடியும். அதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் அவர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். துணைநிலை ஆளுநர் நிர்வாகத்திற்கு தொல்லை கொடுக்கிறார் என்றும், துணைநிலை ஆளுநர் திருத்திக் கொண்டு மக்களுக்காக அரசு செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், 10ஆம் வகுப்பு தனி தேர்வலர்கள் மாணவர்கள் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் பயிற்சி அளிக்க முடியவில்லை. புதுச்சேரியில் 1000 மாணவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது, தமிழக அரசின் கல்வி திட்டத்தில் உள்ளது. புதுச்சேரி தனி தேர்வாளர்களுக்கு துணை தேர்வு வைக்க தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றுநோயுடைய வேகம் வெகுவாக குறைந்திருக்கிறது. நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட உமிழ்நீரில் மொத்தம் 3826 பேர்கள் அடங்குவர். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி காரைக்கால் மாயை ஏனம் பகுதிகளில் மொத்தம் 126 பேர்கள்தான். குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் 314 பேர்கள். இன்று ஒரு இறப்பு கூட இல்லை. மொத்தமுள்ள
புதுச்சேரி மாநில மக்கள் தொகையில் 15 லட்சம் பேர்களில் சுமார் 330,000 பேர்களுக்கு இதுவரை உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய மொத்த சதவீதம் இப்பொழுது 21% மேல் தாண்டிவிட்டது. மக்கள் குணமடைந்து சென்றவர்கள் 94% இருக்கிறார்கள். இது அகில இந்திய மத்திய மருத்துவக் கழகத்தினுடைய கணிப்பின்படி புதுச்சேரி மாநிலம் அதிலும் முன்னணியில் இருக்கிறது. தீபாவளியை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் மாட்டு சாணத்தில் அகல் விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. பண்டிகையின் போது சுற்றுச்சூழல் நலனை கருத்தில் கொண்டு ரசாயனம் தவிர்த்த இயற்கை பொருட்களை பயன்படுத்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் துவங்கி சமூக அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள் என அனைத்து தரப்பும் வலியுறுத்தி வருகிறது. தீபாவளி என்றால் தீபங்கள் அழகாக ஜொலிக்க வேண்டும் அல்லவா? தீபாவளி நெருங்கியுள்ள நிலையில் மாட்டு சாணத்தில் புதுச்சேரியை சேர்ந்த பெண்கள் அகல் விளக்குகளை தயாரித்து வருகின்றனர். தினமும் 1000க்கும் மேற்பட்ட அகல் விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மாட்டு சாணத்தால் தயாராகும் அகல் விளக்குகள் தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் நம் நாட்டின் பூர்வீக கால்நடைகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் சீன விளக்குகளுக்கு மாற்றாகவும் மாட்டு சாணத்தில் அகல் விளக்கு தயாரிக்கும் பயிற்சியை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பெண்களுக்கு ஆக்ரோ டெக் ஒருங்கிணைந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு இலவசமாக வழங்கி வருகிறது. மேலும் இந்த தீபாவளி பண்டிகைக்கு இந்தியாவில் 1 கோடி நாட்டு மாட்டு சாண விளக்குகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு 9 மாத நிலுவை ஊதியம் வழங்கி முதலமைச்சர் நாராயணசாமி ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள 35 அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டிசம்பர் 2019 முதல் 2020 வரையில் 9 மாத சம்பளம் வழங்குவதற்கான அரசின் மானிய கொடையாக 16,90,10,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் நாராயணசாமி ஒப்புதல் வழங்கினார். இந்த கோப்பு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஒப்புதல் கிடைத்தவுடன் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த புல்லட்டை திருடி சென்ற மர்ம நபர்களை காவலர்கள் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் நெல்சன். இவர் அதே பகுதியில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். மேலும் கடைக்கு மேலே குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இதனிடையே நெல்சன் வழக்கம் போல இரவு வீட்டின் முன்பு தனது புல்லட்டை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் 3 பேர் நள்ளிரவில் வந்து புல்லட்டை திருடி சென்றுள்ளனர். காலையில் எழுந்து பார்த்தபோது புல்லட் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு புல்லட்டை திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு வாரிசுதாரர் ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2014 துணைநிலை ஆளுநர் ஒப்புதலோடு புதுவை அரசில் 190 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களை நியமித்து பணி வழங்கியது. மேலும் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்நாள் வரை அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பொதுப்பணித்துறை இறந்தோர் வாரிசுதாரர்கள் ஊழியர் சங்கம் சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாலமுருகன் தலைமை வகித்தார். ரஞ்சித் முன்னிலை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாசலம் சிறப்புரையாற்றினார்.
இதில் சுமார் 50-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் 12 மானிட்டர் கருவிகள், 2 சிப்பாப் கருவிகள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் வழங்கப்பட்டது. 1991 ஜிப்மர் கல்லூரியில் பயின்ற மருத்துவர்கள் சார்பாக டாக்டர் திருமுருகன், டாக்டர் கிருஷ்ணகுமார், டாக்டர் ஜெயந்தி ஆகியோர் 12 மானிட்டர் கருவிகளையும் 2 சிப்பாப் கருவிகளையும் முதலமைச்சர் நாராயணசாமி, சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரிடம் வழங்கினர். இந்த கருவிகள் அனைத்தையும் கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கும்படி மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டனர். இக்கருவிகள் மூலம் கொரோனா நோயாளிகள் மற்றும் இதர நோயாளிகள் பயன்பெறுவர். இக்கருவிகள் மூலம் வெப்பநிலை, இரத்த அழுத்தம், ஆக்சிஜன் அளவு மற்றும் சுவாச கோளாறுகளால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு உயர் அழுத்த ஆக்சிஜன் செலுத்துவது போன்றவைகள் செயல்படுத்தப்படும். இந்த நிகழ்ச்சியின் போது கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் மாணிக் தீபன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் டாக்டர் சைமன், மருத்துவ டீன் டாக்டர் ராமச்சந்திர பட் மற்றும் டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். வடவழி தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகையை அரசு கொறடா அனந்தராமன் வழங்கினார். புதுவை மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவ சிகிச்சை உதவித்தொகையான 4 நபர்களுக்கு 7 லட்சம் ரூபாயும், இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 11 கோவில்களுக்கு தனா 20,000 ரூபாயும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான RKR அனந்தராமன் வழங்கினார். அப்போது அவருடன் திருமுருகன், எழில், ஆறுமுகம், ராஜா, மூர்த்தி, இளங்கோ, ராமசாமி, மதியழகன், கோபு, தட்சிணாமூர்த்தி, நடராஜன் மற்றும் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியின் அக்கட்சியினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் முருகேன்சன் தலைமையில் மாநில செயலாளர் சந்திரமோகன் இணைந்து காலாப்பட்டு தொகுதியில் அன்னதானம் மற்றும் வேட்டி சேலைகள், மாணவர்களுக்கு கையேடு, மரக்கன்றுகள் நடும் விழா ஆகியவை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் நற்பணி இயக்க தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில செயலாளர்கள் ராம் ஐயப்பன், சக்திவேல் ரூபன்தாஸ், அணி செயலாளர்கள் முருகன், தொகுதி செயலாளர் பழனிவேல், சந்தோஷ்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். முதல்கார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு குடும்ப தலைவர் இறந்ததற்கான நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு வருவாய்த்துறையின் மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவர் இறந்ததற்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியை சேர்ந்த 23 பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் லிசே பிரான்சியை நிறுவியவர் யார்? ரூயல் தொலோபோன், பிரான்ஸ்வா குரோ, பிரான்சிஸ் வில்சன், தெபசன் தெரிஷ்மோன்.
இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுச்சேரியில் லிசே பிரான்சியை நிறுவியவர் யார்? இதற்கான பதில் தேவசன் தெரிஷ்மோன். செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் அருகே ஆட்டோவில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்து ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். அரியாங்குப்பம் பழைய பூரணாங்குப்பம் வீதி புதுக்குளம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்துணிராஜ், இவர் தனது ஆட்டோவில் வைத்து கஞ்சா விற்றுள்ளார். இதனை அறிந்த அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் தனசெல்வம் மற்றும் புருஷோத்தமர் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று அந்துணிராஜை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து கஞ்சா மற்றும் ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடியதற்காக கைது செய்யப்பட்டுள்ள பொழிலன் உள்ளிட்டோரை விடுதலை செய்யக்கோரி பெரியாரிய உணர்வாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடியதற்காக கைது செய்யப்பட்டுள்ள பொழிலன் உள்ளிட்ட 21 பேரை விடுதலை செய்யக்கோரியும் கைது செய்த தமிழக காவல்துறை மற்றும் தமிழக எடப்பாடி அரசை கண்டித்தும் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு அமைப்பினர்கள் பெரியாரிய உணர்வாளர்கள் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு தைலாபுரத்தில் அக்கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் உள்ள தைலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மண்டலம் மாநில செயலாளர் ஸ்ரீபதி முகாமினை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஷாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சுகாதார மையத்தின் மருத்துவர் ஜெயபிரகாஷ் மற்றும் மருத்துவ ஆலோசகர் தெய்வானை ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். வானூர் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடந்த இரத்த தான முகாமில் 100 மேற்பட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மொரட்டாண்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கொடூரை சேர்ந்த முத்து, கொழுவாரியை சேர்ந்த சத்யராமன், வெங்கடேசன், மொரட்டாண்டி கருணாநிதி, பாப்பாஞ்சாவடி தமிழ், காற்றாம்பாக்கம் பாலு மற்றும் தமிழ் மாத்தூர் மகேஷ், செல்வம், நெசல் விநாயகம், வில்வநந்தம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வானூர் ஒன்றிய மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பூக்கடை ரமேஷ் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பூக்கடை ரமேஷின் பிறந்தநாள் விழா வில்லியனூர் தொகுதி தென் கோபுர வீதியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பூக்கடை ரமேஷுக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிரம்மாண்டமான கேக் வெட்டி சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் கண்ணபிரான், செந்தில் குமரன், KSP ரமேஷ், செந்தில் கவுண்டர் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பல்வேறு கட்சியினர், தொழிலதிபர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். பின்னிடுவாங்க.
நவம்பர் புரட்சி தின விழா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. 103வது நவம்பர் புரட்சி தின விழாவையொட்டி ரெட்டியார்பாளையம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் கொடியேற்ற விழா நடைபெற்றது. விழாவில் கட்சியின் பிரதேச செயலாளர் ராஜாங்கம், தமிழ் மாநில குழு உறுப்பினர் பெருமாள், மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். நவம்பர் புரட்சி தினத்தையொட்டி சிறப்பு கருத்தரங்கமும் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் முன்னாள் தமிழ் மாநில தலைவர் ரமேஷ் பாபு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார். இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு பிரதேச பொருளாளர் பிரபுராஜ், வாலிபர் சங்க பிரதேச தலைவர் ஆனந்த், இந்திய மாணவர் சங்க பிரதேச தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். இதேபோன்று நவம்பர் புரட்சி 103வது ஆண்டையொட்டி சுசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முதலியார்பேட்டையில் உள்ள அலுவலகம் எதிரே கொடியேற்றப்பட்டது. கட்சி கொடியினை ஏஐடியுசி புதுச்சேரி மாநில தலைவர் வழக்கறிஞர் தோழர் சங்கரன் ஏற்றி வைத்தார். பின்னர் கட்சியின் மாநில செயலாளர் லெனிந்துரை தலைமையில் ஏழுமலை முன்னிலையில் நடந்த அரங்க கூட்டத்தில் பெரியார் பொது உடைமை கட்சி செயலாளர் தோழர் திருநாவுக்கரசு, லெனின் சுப்பையா, மாநில குழு உறுப்பினர்கள் சிவக்குமார், சங்கர், ஹரீஷ், சரவணன் உள்ளிட்ட தோழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பீகாரில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து முடிந்த நிலையில் வரும் 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை துவங்க உள்ளது. பீகார் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தல் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் கடந்த 3ஆம் தேதியும் முடிவடைந்த நிலையில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சனிக்கிழமை நடைபெற்றது. வடக்கு பீகாரில் 19 மாவட்டங்கள் அடங்கியுள்ள 78 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. கொரோனா முன்னெச்சரிக்கை விதிகளை பின்பற்றி வாக்காளர்கள் வாக்களித்தனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க தேர்தல் நடக்கும் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகளவில் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் உள்ளிட்டோர் அழைப்பு விடுத்து ட்விட்டர் செய்துள்ளனர். சில வாக்குச்சாவடிகள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் சில மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் அதற்கு பின்னர் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பிரபல தனியார் செய்தி நிறுவனங்கள் வெளியிட உள்ளன. அதனால் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்வியும் கருத்து கணிப்பும் பலிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. 78 பதவிகளுக்கான 1204 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களில் சபாநாயகர் விஜயகுமார் சௌத்ரி, 12 அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் சரத் யாதவின் மகள் சுபாஷினி யாதவ் ஆகியோர் பிரபலமான வேட்பாளர்கள். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொகுதிகளில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி கணிசமான தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆளும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 12 கூட்டணிகளில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்துள்ளார். அதுடன் பீகாரின் தடையற்ற வளர்ச்சிக்கு நிதிஷ்குமார் தேவை என்று அவர் வாக்காளர்களுக்கு கடிதத்தில் எழுதியுள்ளார். அதுபோல் முதல்வர் நிதிஷ்குமார் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தனக்கு இதுதான் கடைசி தேர்தல் என்று உருக்கமாக பேசினார். எதிர்க்கட்சி கூட்டணியின் முதல் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மக்கள் அதிகம் பங்கேற்றதால் இந்த தேர்தல் பெரும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவை தொடர்ந்து 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடல் நலத்துடன் இருப்பதாகவும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார் என்றும் கிரெம்லின் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபராக புதின் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறார். அந்நாட்டு அரசியல் சாசனப்படி ஒருவர் 2 முறை மட்டுமே தொடர்ந்து அதிபராக இருக்க முடியும். இதனால் புதின் அதிபர் பதவி காலம் 2024ஆம் ஆண்டு முடிவடைய இருந்தது. ஆனால் மேலும் 12 ஆண்டுகள் அதிபராக இருக்கும் வகையில் புதின் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து கடந்த ஜூலை மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார். இதன் மூலம் அவர் 2024 மற்றும் 2030ஆம் ஆண்டுகளில் நடைபெறும் தேர்தலில் போட்டியிட வழிவகுக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களிடம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 78% பேர் புதினுக்கு ஆதரவு அளித்தனர். இந்த நிலையில் புதின் பார்கின்சன் என்னும்
மூளை ஒரு பகுதி சிதைவுக்கு உள்ளான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும், இதனால் அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பதவி விலகுவார் என்றும் தகவல் வெளியானது. இந்நிலையில் புதின் அடுத்த ஆண்டு பதவி விலகுவார் என்ற தகவலை ரஷ்யாவின் அதிபர் அலுவலகமான கிரெம்லின் மாளிகை மறுத்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய அரசு செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில், புதின் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் அவருக்கு பதவி விலகும் எண்ணம் இல்லை என்றும், அவர் பதவி விலக இருப்பதாக வெளியான தகவல் முட்டாள்தனமானது என்றும் கூறியுள்ளார். ஐபிஎல் எலிமினேட்டர் ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூர் அணியை வீழ்த்தியது. அபுதாபியில் நடந்த எலிமினேட்டர் ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன்களை எடுக்க முடிந்தது. டிவில்லியர்ஸ் அதிகபட்சமாக 43 பந்தில் 56 ரன்னும், ஆரோன் பிஞ்ச் 30 பந்தில் 32 ரன்னும் எடுத்தனர். ஜோசன் ஹோல்டர் அபாரமாக பந்து வீசி 25 ரன் கொடுத்து 3 விக்கெட்டை வீழ்த்தினார். தமிழக வீரர் டின் ராஜன் 2 விக்கெட்டும், சவாஷ் நதீம் 1 விக்கெட்டும் எடுத்தனர். 132 ரன் இலக்குடன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பின்னர் விளையாடியது. அந்த அணி 19.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன் எடுத்து 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் ஹைதராபாத் அணி குவாலிஃபயர் 2 ஆட்டத்திற்கு முன்னேறியது. தோல்வியடைந்த பெங்களூரு அணி போட்டியில் இருந்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். லண்டனில் நடந்த காமன்வெல்த் பிரதமர்கள் மாநாட்டில் பங்கேற்க தனது மகள் இந்திரா காந்தியுடன் பிரதமர் நேரு சென்ற போது எடுக்கப்பட்ட இது 1962 ஆண்டு லண்டன் ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்டது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் வழங்குவோர் ஸ்ரீ தேவா கோல்ட்மார்ட். தங்கம் 1 கிராம் 4,800 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 69 ரூபாய். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.